welcome. This is Song Station with Rishi Kumar 1.6. Now on Kevin Hall City and Urmiyalar, V. Ramu. Thank you. Okay, Rishi Kumar வந்து என்னோட ஸ்கூல்மேட். வி வர் ஃப்ரம் டெல்டா செகண்டரி ஸ்கூல். அவர் வந்து எனக்கு தெரியும் போது அது வந்து அவர் பாலாவாக இருந்தார். அப்போவே வந்து அவருக்கு வந்து இசை மேலே வந்து பெரிய நாட்டம் இருந்தது. பட் அதுலேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பேசிக்கலி ஸ்கூல்மேட்ஸாக இருந்தோம். உண்மையிலே ஸ்கூல் படிக்கும் போது வந்து ரிஷி வந்து இட்ஸ் அ வெரி குவயட். ஆக்சுவலி அந்த டைம் ரொம்ப இன்ட்ரோவர்ட். எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோம் நைட் போயிருந்தோம். ஒரு 6 பேர் போயிருந்தோம். 3 guys 3 girls போயிருந்தோம். அதில் அவர் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்ததுலேயே தெரிஞ்சிருச்சு. அந்த ஐஸை பிரேக் பண்ணி அவனை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வந்து அதை மிங்கிள் பண்ண வைக்கிறதுக்குள்ளாரே கேர்ள்ஸுக்குள்ளே கிவ் அப் பண்ணிருச்சுங்க அந்த டைமில். ஸோ அந்த அளவுக்கு ஸோ தேர் வாஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஸ்ட்ரேட் வே நவ் வென் யூ ஆஸ்க் மீ ஐ குட் ஷேர். தேர் வாஸ் அவர் ப்ரோம் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோம் நைட். தேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா ஹிம் இன் ஜாக்கெட். ஹி வாஸ் வெரி லைக் அ ஜாக்கெட் லைக் அ பிளேசர் அண்ட் ஆல் தட். அண்ட் ஹி வாஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். டோட்டலி வாசன்ட் ஹீம். ஹி வாஸ் டோட்டலி வெரி அன்கம்ஃபர்டபுள். அண்ட் தென் அந்த அதுதான் அது அந்த டைமில் ரொம்ப இன்ட்ரோவர்ட். இப்போயாவது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் வந்து ரொம்ப பேர் நம்ப முடியாது. அவன் இவ்வளோ ரிஷி வந்து ஓப்பனாக பேசுறது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கிறதுலாம். ஸ்கூல் டைமில் வந்து ஹி வாஸ் இன் த ஷெல். ஆனால் அப்போவே வந்து எங்கள் டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க வென் இ கம்ஸ் டு மியூசிக் இஸ் அ லாட் ஆஃப் டேலண்ட். ஏன்னா அப்போவே வந்து ஹி ட்ரை டு எக்ஸ்பிரஸ். அப்போ தபலாலாம் வந்து ஹி யூஸ் டு பிளே இன் ஸ்கூல். ஸோ ஹி ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப் த்ரூ மியூசிக் more than in person when it comes to conversation and all that, yeah, in school time. But thereafter, I think as he mature, as he grow up, yeah, I think everything else fall in place, yeah. Now, club run பண்ணிட்டு இருந்தேன். It was called Naughty Nine. அந்த கிளப்பில் வந்து நாங்கள் வந்து லோக்கல் மியூசிஷியன்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலேருந்து அவர் பிரவீன் சைவி அண்ட் அனதர் குரூப் ஆஃப் டேலண்ட்ஸ் இருந்தாங்க. அது அப்போ அந்த குணசெல்வம் அண்ட் ஆல் தட். ஸோ வாட் வி டிட் வாஸ் வி கெட் ஆல் ஆஃப் தெம் டுகெதர். வச்சுட்டு நாங்கள் வந்து லோக்கல் பேண்ட்ஸ் செட் அப் பண்ணி நம்ம கிளப்பில் வந்து அந்த டைமில் வந்து நிறைய கிளப்ஸ் இருந்துச்சு. பட் அந்த கிளப்ஸ்லாம் வந்து இந்தியன் பேண்ட் ஃப்ரம் இந்தியா வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து அப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏர்லி 20s இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம செய்யலாமான்னு கேட்டு அப்போ ஆரம்பித்ததுதான் வந்து எங்களோட பயணம். ஸோ கிளப்பில் வந்து அவங்களோட பேண்ட் வச்சு நம்ம பாடிட்டு இருந்தோம். பிகாஸ் திஸ் இஸ் வெரி கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் ஐ யூஸ் டு ஹேவ் வித் ஹிம் ஆஃப் ஈவன் மை பிஸ்னஸ் ஓ அவங்க மீடியாலேருந்து என்னென்னா வந்து அவருக்குன்னு ஒரு தனி நான் முதல் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி பாணி ஒரு ஸ்டைல் இருக்கும் போது வந்து அவரோட எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் ஆஃப் ப்ரொடியூசிங் திங்ஸ் அண்ட் ஆல் தட் வில் நாட் பி இன் லைன் வித் த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் ஸ்டாண்டர்ட் வேவ் லைன்னு சொல்லுவேன். அவர் எப்போதுமே திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணுவார். அது ஏற்றுக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் மீடியாவுக்கே சொல்கிறேன் ரொம்ப பேருக்கு அது அந்த ஏற்றுக்கிற தன்மை அந்த பக்குவம் ஒன்றும் வரல. ஸோ அதுதான் பெரிய லாஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா சொல்ல முடியும். பிகாஸ் அவர் ட்ரை பண்ணுவார் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ரெட் டேப், தேர்ஸ் அ லாட் ஆஃப் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓன் அண்ட் ஸோ ஃபார்த். அதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விட்டுருந்தா ஹீ வுட் ஹவ் ஷோன் அ டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் ரிஷி வென் இட் கம்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஒர்க் அண்ட் ஆல் தட். தட்ஸ் இன் மை பர்சனல் ஒப்பீனியன். இந்த கெவன் ஹால் சிட்டி நாங்கள் திறக்கும் போது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு 2 years இப்போ 2 years ஆக போகுது. ஸோ அப்புறம் வந்து அவர் ஃபேமிலியோட வந்து ஒரு எதிர்ச்சியாக தான் வந்திருந்தார். அது ஒரு குவாய்ட் நைட் வந்திருந்தார் டியூஸ்டே. நானே அதுக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு தான் அவரை பார்த்தேன். ஸோ வந்து உட்காந்து அவர் அமைதியாக இருந்தார். அதுக்கு பிறகு தான் நான் வந்து வந்துட்டு பார்த்துட்டோன்னே ரீசெண்ட் ஹலோ சொன்னேன். தென் ஹி கேம் ஹலோ. ஸோ வி ஸ்டெப்ட் அ சைட். தென் அவங்க ஃபேமிலியோட ஸ்டெப்ட் அ சைட். ஆஃப்கோர்ஸ் ஹி ஸ்டெப்ட் அ சைட் டு ஹேவ் அ வேர்ட் வித் மீ அண்ட் ஆல் தேன். ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டேஜ் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். வீக் டேஸில் வந்து நம்ம இங்கிலீஷ் பேண்ட் பண்ணுறோம். பட் ஐ ஹேட் திஸ் ஐடியா ஆஃப் பிரிங்கிங் what we used to do but 15 years back but in unplugged version which you are the best when you do the unplugged or something off the main solumode vandha then na sollirundha indha mari or idea irukku pannuvoma he say enna pannalam na sonna idha dhaan stage alachil vandha kaatna idha stage epdi dhaan band 4 pieces ah vechukuvom just 2 frontliner ஒரு கீஸ் அண்ட் இது அண்ட் யூ கேன் பெர்ஃபார்ம் வித் யோர் கீதா அண்ட் யோர் ஸ்ட்ரிங்ஸ் ஆன் அண்ட் ஆல் தேட் அண்ட் தென் வில் டூ பேசிக்லி இஸ் அ நியூ திங் வில் டூ ஃப்ரம் 7 to 11. அவன் சொன்ன பிரில்லியனாக இருக்குது ஐடியா இருக்குது. கிவ் மீ சம் டைம் லெட் மீ கெட் த பாய்ஸ். ஏன்னா இஸ் இட் ரைட் நவ் இஸ் டூயிங் லாட் மோர் அதர் ப்ரொடக்ஷன் ஒர்க் அண்ட் ஆல் தேட் ஆன் ஸ்டேஜ். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் த கைண்ட் ஆஃப் டைம். பட் நீ கேட்குறனால நம்ம செய்வோம். லெட் மீ கோ பேக் அண்ட் ஒர்க் சம்திங் அவுட் அண்ட் தென் ஐ கம் பேக் டு யூ. So after that only the then he got busy and all that. I didn't have the chance opportunity. Rishi vandu eppadina vandu avaru
எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவரு அவருக்குன்னு வந்து ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப லேட் பேக், தட்ஸ் இஸ் அ வெரி சில் பர்ஃபார்மர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஈவன் வென் இட் கம்ஸ் டு எனி திங் வென் வி டிஸ்கஸ் ஓகே வேறு மாதிரி ஏதாவது பண்ணுமோ அப்பயும் வந்து அவர் எப்போது சில்லாக தான் இருப்பார், சில்லாக பேசுவார், சில்லாக தான் இருப்பார். அதே சமயத்தில் வந்து டைமிங் அப்படி தான் சில் ரொம்ப சில்லாக தான் வருவார், வந்துட்டு போயிட்டு இருப்பார். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அவரோட டெடிக்கேஷன் வென் இட் கம்ஸ் ஆன் ஸ்டேஜ் அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்போ தெரியும். வாட் எவர் ஹவு சில் இட் இஸ் நோட் ஹி வில் டெலிவர் அண்ட் ஹி வில் கேப்டிவேட் த ஆடியன்ஸ் அண்ட் தட்ஸ் த ட்ரூ டேலண்ட் ஆஃப் மேஜிக்கல் ட்ரூ டேலண்ட் ஆஃப் ரிஷி நான் சொல்லுவேன். And of course, he's plenty of his own composition. அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் and all that, it's totally, this was a totally a mature Rishi Kumar. I got to see and experience. And அப்போ அந்த டைமில் வந்து அவர் எங்கேயோ வளர்ந்து போயிட்டார். ஸோ நம்ம பார்க்கறது ரொம்ப அரிதாயிடுச்சு. பட் ஈவன் தென் ஐ ஆல்வேஸ் ஹவ் ஃபாலோட் அண்ட் அப்ரிஷியேட்டட் ஹிஸ் டேலண்ட் பிகாஸ் ஹீஸ் அ ட்ரூ டேலண்ட். Every week, நாங்கள் ஒரு செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ சாங்ஸ் நாங்கள் பிக் ரிஷியோட ஃபியூ சாங்ஸ் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் அவர் லவ் வி வில் ஜஸ்ட் சிங் அண்ட் டெடிகேட் த சாங். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் பேர் சொல்லி அந்த பாட்டு ரெண்டர் பண்ணும்போது உள்ள ப்ளோஸும் இட்ஸ் டோட்லி அட் டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ அவர் எங்கே இருந்தாலும் அவரோட பாட்டு இசையால் கனெக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது எவ்ரிபடி. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். And one of his rendition I enjoyed the most was Pungatru. And at the time la vande a beautiful song Pungatru Pudidanadu avladha theriyum. Sorry, fast one irukke slow one irukke. Of course rendume vande vetil irundhu vanda paadal da onnu vande of course club la naanga club line la irukkaradnala vande thooki utta paattu na vande and Satya DJ Satya Rishi Caterpillar song and thereafter would be the Orumurai. One of the few true, genuine human being na அது ரிஷி தான். பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லுவான், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவான். நான் இப்படி தானே இப்படி தான் சொல்லிடுவான். வெரி அவுட் ரைட் அவுட் ஸ்போக்கன். அதனாலே வந்து ரொம்ப பேருக்கு வந்து தேர்ஸ் அஃப்கோர்ஸ் தேர்ஸ் ஒன் சைட் விச் வில் அடோர் ஹிம் அண்ட் தேர்ஸ் அனதர் ஒன் சைட் விச் மன் நை யூனோ வுட் நாட் பி வெரி கீன் டு work or be friends in that circle with him. So adha da unmaya irukkravangalukku ulla reaction. Yeah, one word, Mr. Real, thank you for watching me on song conversation with Rishi. Thank you. Nalladhu kettadhu ellame sollama illa adhu perku baatha varala. And I'm beautiful. That was a very beautiful number. I